ஹலோ வியூவர்ஸ், இப்போ ஜூஜிப்ஸ், அதாவது ஜவ் மிட்டாய் மாதிரி ஃபுல்லா சுகர் கோட் பண்ணி டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸ்ல எல்லாம் கிடைக்கும். குழந்தைங்களுக்கு, பெரியவாளுக்கு, எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அந்த மிட்டாய் எப்படி பண்ணு பாக்கலாமா? ஜூஜிப்ஸுக்கு முதல்ல 15 கிராம்ஸ் கிட்ட ஜெலட்டின், அத கொஞ்சம் ஹாட் வாட்டர் விட்டு ஆக்டிவேட் பண்ணணும். 10 மினிட்ஸ் அப்படியே ஊற விடணும். ஸ்டவ்ல ஒரு 200 கிராம்ஸ் அளவு சுகர் போட்டு இதுல ஒரு ஹாஃப் டம்ளர் தண்ணி ஊத்தி நல்ல கெட்டியா பாகு சிரப் காய்ச்சலாம். இப்போ லிக்விட் குளுக்கோஸ் ஜஸ்ட் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இருக்கிற அளவு இதுல விட்டு இதையும் சேர்த்து கலக்கணும். சுகர் சிரப் ரெடி ஆயிட்டு இதுல இப்போ இந்த ஆக்டிவேட் பண்ணி வச்சுக்கிற இந்த ஜெலட்டினையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அது இப்போ இந்த சுகர் சிரப்பு நல்ல இந்த லிக்விட் குளுக்கோஸ் ஜெலட்டின் எல்லாமே சேர்ந்து பொரிச்சிருந்தது நல்ல கொஞ்சம் இன்னும் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் கூட இந்த மாதிரி நல்ல கட்டி ஆகிற மாதிரி பண்ணணும். இப்போ இதுல ஆர்டிபிஷியல் கலர் வேண்டாம். இது வந்து ஆரஞ்சு ஜூஸ், இது லெமன் ஜூஸ் எடுத்து வச்சிருக்கேன். இது வந்து குங்கும பூவை வெந்நீர்ல போட்டு கரைய வச்சு இந்த விட்டு வச்சிருக்கேன். இதுல இப்ப இதுல இதையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆர்டிபிஷியல் கலர் போட்டா அது உடம்புக்கு நல்லது இல்லைங்கிறதுனால இது கலரும் இருக்கும், ஃபிளேவரும் இருக்கும், டேஸ்டும் இருக்குங்கிறதுக்காக இப்ப இந்த மாதிரி 3 கப்ல தனித்தனியா வச்சிருக்கேன். இப்ப இந்த சிரப்ப வந்து இந்த 3 லைமா விடணும். இதுல விட்டு கலந்து கொஞ்சம் ஆறதுக்குள்ள இந்த மாதிரி இந்த ஐஸ் கியூப் எல்லாம் இருக்கிற ட்ரேல கிரீஸ் பண்ணி வச்சிருக்கேன். இதுல விட்டு ஃப்ரிட்ஜ்ல வைக்கலாம். இப்போ இந்த கலந்தது இந்த சுகர் சிரப்ப இதுல விட்டத இந்த மோல்டுல கொஞ்சம் கொஞ்சமா விட்டு வைக்கணும். இப்போ நிறைய ஃபுல்லா விட வேண்டாம், கொஞ்சம் கொஞ்சமா சின்ன சின்னதா இந்த மாதிரி ஃபில்லப் பண்ணி ஃப்ரீசர்ல ஒரு 8 ஹவர்ஸ் வச்சு எடுக்கணும். இந்த மாதிரி இந்த மோல்டுல ஃபுல்லா ஃபில்லப் பண்ணிருக்கு. இத வந்து ஃப்ரீசர்ல வச்சு 8 மணி நேரம் வச்சுட்டு எடுக்கணும். இப்போ அதை எடுக்க வைக்கிறேன். அதாவது ஃப்ரீசர்ல 8 மணி நேரம் வச்சுட்டு வெளியில் எடுத்திருக்கேன். இதை வந்து இந்த மாதிரி ஒரு ஷார்ப்பா உள்ள ஸ்பூனோ இல்ல இந்த கத்தியோ வச்சு இந்த மாதிரி இது பண்ணிட்டு இதை வெளியில் எட்டி எடுத்துடலாம். இந்த மாதிரி எடுத்து ஃபுல்லா எடுத்து சுகர்ல கோட் பண்ண வேண்டியதான். அந்த மோல்ட்ல இருந்து ஐஸ்கிரீம், அதாவது ஐஸ் கியூப்ஸ் போடுற அந்த மோல்டுல இருந்து ட்ரேல இருந்து எடுத்து வச்சிருக்கேன். உங்கள்கிட்ட வேற ஏதாவது சாக்லேட் மோல்டு இருந்தா கூட அந்த மாதிரி விட்டுக்கலாம். இல்ல ஒன்னும் இல்லையா இந்த மாதிரி கிளாஸ் பவுல்ல விட்டு இந்த மாதிரி ஃப்ரீசர்ல வச்சு செட் பண்ணிக்கலாம். இதையும் இதே மாதிரி தான் எடுக்கணும். ஜஸ்ட் இந்த மாதிரி இது அப்படியே கிளப்பி விட்டுட்டு ஃபுல்லா எடுத்தோன்னா அது வந்துடும். இதை அப்படியே பீஸ் பீஸா கட் பண்ணி வச்சுக்கலாம். ஃபுல்லா எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சாச்சு. இதை வந்து இந்த சுகர்ல கோட் பண்ணி கோட் பண்ணி நல்ல ஒரு பெரிய அகலமான பிளேட்ல வைக்கணும். ஃபுல்லா இதை வந்து நல்ல கொஞ்ச நேரம் காய விடணும். ரூம் டெம்பரேச்சர்லயே ஃபுல்லா நல்ல சுகர்ல கோட் பண்ணி வச்சப்போ இந்த மாதிரி வந்து பெரிய பிளேட்ல பரத்தி போட்டு ரூம் டெம்பரேச்சர்ல குறைஞ்சது 6 மணி நேரம் அந்த மாதிரி வச்சிருந்தா நல்லாவே செட் ஆயிக்கும். அந்த சுகர் வந்து அதுல நல்லா பிடிச்சிட்டு நல்லா உதிராம இருக்கும். நம்ம ஹோம் மேடு ஜூஜிப்ஸ் ஜெல்லி மிட்டாய், ஜெல்லி வெள்ளின்னு சொல்லலாம். இத ட்ரை பண்ணி பாருங்க, நல்லா சாஃப்டா இந்த மாதிரியே இருக்கும். கடையில் வாங்குறோம் இந்த மாதிரி.
வியூவர்ஸ் இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.